ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களான முகமது ஷமி, பும்ரா, புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் தற்போது விராட் கோலி ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளரை இந்திய அணியில் சேர்த்திருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வலுவான அணியா இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெறுற காரணத்தினால வேகப்பந்து வீச்சுக்கு முற்றிலுமா ஒத்துழைக்கக்கூடிய மைதானங்கள் தான் அங்க இருக்கு. இதுல இந்திய அணியில முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களா ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் இவங்க மூன்று பேரும் இருக்காங்க. இதுல புவனேஸ்வர் குமார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில ஏற்பட்ட காயம் காரணத்தினால இரண்டிலிருந்து மூன்று போட்டிகள் வரை ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல முகமது ஷமி, பும்ரா இவங்க இரண்டு பேரும் வலைப்பயிற்சிகள்ல ஈடுபடும் போது அவங்களுக்கு அதிகமா காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது போல ஏதும் இந்த முக்கியமான பந்து வீச்சாளர்களுக்கு வலைப்பயிற்சியில ஏதும் காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது இந்திய அணிக்கு இந்த உலகக்கோப்பையில பெரிய பின்னடைவை ஏற்படுத்தணும். அந்த காரணத்தினால்தான் தற்போது வலைப்பயிற்சியில் ஈடுபடுவதற்காக கூடுதலா ஒரு வேகப்பந்து வீச்சாளரை அணியில சேர்த்திருக்காரு விராட் கோலி. அது யார் அப்படின்னா இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில பெங்களூரு அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரா இருந்த நவ்தீப் சைனி. இவர் இந்தியாவில இருக்கிற மைதானங்களிலே 150 கிலோமீட்டர் வரைக்கும் வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு திறமையான இளம் வேகப்பந்து வீச்சாளர். அதன காரணத்தினால்தான் தற்போது விராட் கோலி இவரை இந்திய அணிக்கு தேர்வு செஞ்சிருக்காரு. ஏற்கனவே உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு செய்யும் போது இவர் காத்திருப்பு வீரர்கள் பட்டியல இடம்பெற்றிருந்தாரு. அதாவது வேற ஏதாவது வீரர் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில இவர் இந்திய அணியில் இடம்பெறுவார் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தற்போது முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் காயத்துல சிக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் கூடுதலா வலைப்பயிற்சியில் ஈடுபடும் பவுலர்கள் பட்டியல இடம் பிடிச்சிருக்காரு. ஏற்கனவே இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹர் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலியோட இந்த யோசனை இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வலைப்பயிற்சியின் போது பும்ரா மற்றும் ஷமி இவங்க அதிக அளவு சிரமத்தை எதிர்கொள்ளாம இருக்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்பவே உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.